தமிழக பாஜக தலைவராக வரும் பதினாறாம் தேதி அண்ணாமலை ஐ பி எஸ் பொறுப்பேற்கிறார் இதற்காக நேற்று புதன்கிழமை கோவையில் இருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக சென்னை புறப்பட்டார் கோவையில் இருந்து சென்னை வரும் அவருக்கு வழியெங்கும் இருபது இடங்களில் தொண்டர்கள் கோலாகல வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் கோவையில் தனது பயணத்தை தொடங்கிய அண்ணாமலைக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பயண தொடக்கத்தின் போது அவினாசி தண்டுமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அண்ணாமலை தரிசனம் மேற்கொண்டார் அதன் பின் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழக பாஜகவில் இருந்து பல பேருக்கு அகில இந்திய பொறுப்புகள் வழங்கப்படுகிறது அதேபோல ஒரு பக்கம் இளமையானவர்களும் மற்றொரு பக்கம் அனுபவம் உள்ளவர்களும் கட்சிக்குள் இருப்பார்கள் கட்சி பதவிகள் அவரவர் வயது அனுபவத்துக்கு தக்கவாறு எல்லோருக்கும் கிடைக்கிறது ஆனால் மற்ற கட்சிகளில் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமே பொறுப்புக்கு வருவார்கள் பாஜகவை பொறுத்தவரை மாநில தலைவர் என்ற பொறுப்பு அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்லும் ஒரு பொறுப்பாகத்தான் பார்க்கிறேன் இதில் வயது என்பது முக்கியம் கிடையாது இது ஒரு கூட்டு முயற்சி இது தனிமனித கட்சி கிடையாது என்று கூறிய அவர் நான் தமிழக பாஜக கட்சியின் தலைவர் அல்ல சேவகன் மத்திய அரசின் திட்டங்களை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்வோம் கிராமங்களை நோக்கி எங்களின் திட்டங்களை எடுத்துச் செல்வோம் கோவை மண் நாட்டுக்காக பல உயிர்களை தியாகம் செய்துள்ளது இந்த மண் மிகவும் புனிதமான மண் இந்த இடத்திலிருந்து என் பயணம் தொடர்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக பாஜக நிச்சயம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் அதிகபட்ச தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் இவ்வாறு அவர் செய்தியாளர்களிடம் கூறினார்